بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعليه وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله اعوذ بالله من الشيطان الرجيم وسارعوا الى مغفره من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدة للمتقين الذين ينفقون في السراء والضراء إلى آخر الآية بكر يا السخوة الرحلية ناير الرحلية عند رمضان قالت لي ورسران عمل درم سيدل இந்த தர்மத்தை பற்றி அல்லாஹ் சுபஹான உலா நான் இப்பொழுது ஓதிக் காண்பித்த இந்த வசனத்திலே பின்வருமாறு கூறுகிறான் அல்லதீன நையும் ஃபிகூன ஃபிஸ்வர் ரா வல்லர் ரா அதாவது மக்களே மனிதர்களே விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுடைய மகஃரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அவனுடைய சொர்க்கத்தின் பாலம் விரைந்து செல்லுங்கள் அவனுடைய சொர்க்கத்தின் விசாலம் எப்படி என்று சொன்னால் அருள் ஹசமாக அருள் பானத்தின் பூமியின் விசாலம் அதனுடைய விசாலம் அந்த சொர்க்கத்தின் விசாலம் அது ஐத்தத்தில் இல்முத்தகின் இறையச்சம் உள்ளவர்களுக்கு அதை தயார் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அந்த இறையச்சத்தின் அடையாளங்கள் என்ன என்னூனும் கஷ்டமான துன்பமான இல்லாத நேரத்திலும் இருக்கின்ற நேரத்திலும் சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரத்திலும் இல்லாத கவலையான கஷ்டமான நேரத்திலும் அவர்களுடைய செல்வங்களை வாரி வழங்குவார்கள் என்று அல்லாஹ் சுபானுத்தாலா சொல்லிவிட்டு இன்னும் பல பண்புகளை அல்லாஹூத்தாலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் கோபத்தை அடக்கக்கூடியவர்கள் ஒரு காலமீ நல்கையில் ஆஃனா நின்ாஸ் என்றெல்லாம் கூறுகிறான் எமது தலைப்புக்கு அவை தேவையில்லை என்ப என்றபடியினாலே இந்த விடயத்தோடு மட்டும் நான் நின்று கொள்கிறேன் இருக்கின்ற நேரத்திலும் இல்லாத நேரத்திலும் வாரி வழங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுகானுத்தாலாக இந்த இறையச்சமுடைய இந்த சகோதரர்களை அல்லா சுமானுத்தால் வர்ணிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே தர்மம் செய்தல் என்பது சாதாரணமான ஒரு அமல் அல்ல இந்த தர்மம் கொடுப்பதிலே ஒரு தத்துவமும் தங்கி இருக்கிறது ஒரு மனிதன் பல விடயங்களிலே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அடிமையாக கொண்டே இருக்கிறான் பட்டத்துக்கு அடிமையாகிறான் பதவிக்கு அடிமையாகிறான் பணத்திற்கு அடிமையாகிறான் இந்த உலகத்திலே உள்ள சில விடயங்களுக்கு அவன் அடிமையாக கொண்டே இருக்கிறான் தன்னை மறந்து விடுகிறான் நான் அல்லாவுடைய அடிமை என்பதையும் மறந்து விடுகிறான் அதில் ஒன்றுதான் இந்த பணத்திற்கு அடிமையாகுவது பார்வையிலே அவன் பணக்காரனாக இருப்பான் பார்வையிலே அவன் முதலாளியாக இருப்பான் ஆனால் யதார்த்தத்திலே அந்த பணத்துக்கு அவன் அடிமையாக இருப்பான் யதார்த்தத்திலே அவனிடத்தில் இருக்கிற சொத்துக்கு அவன் அடிமையாக இருப்பான் சொத்துகள் அவனுக்கு எதை சொல்கின்றதோ எதை ஏவுகின்றதோ அதற்குத்தான் அவன் அடிமையாக இருப்பானே தவிர அவன் ஒரு நாளும் அல்லாவுக்கும் அடிமையாக இருந்தால் இந்த சொத்துகளை அல்லா விரும்பும் பாதையிலே செலவு செய்து விடுவான் அதை அல்லா சொல்லி காட்டுகிறான் ஃபிஸ் சர் ஒல்லர் ராய் இருந்தால் தான் கொடுப்பார்கள் சிலர்கள் இல்லாத நிலையிலும் கொடுப்பார்கள் நல்லவர்கள் என்று அல்லாஹ் சுபஹானுத் ஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் ஃபிஸ் சர் ராய் ராயி இருக்கும் நேரத்திலும் வல்லர் ராயி இல்லாத நேரத்திலும் கொடுப்பார்கள் மேலும் ரசூல்ல்லா சல்லாஹூ அலி வசல்லம் இந்த தர்மத்தை பற்றி சொல்கிற பொழுது ரப் ரபு சுஹானு தாலாவுடைய கோபத்தை அது தனித்துவிடும் கோபத்தை ஒரு நெருப்பாக கற்பனை செய்தால் அந்த ரப்புடைய கோபம் என் மீது ரப்புடைய கோபத்தை தண்ணீரை ஊற்றி அணைத்து விடுவது போன்றோ இந்த தர்மம் எனது கையால் கொடுக்க செய்யக்கூடிய இந்த தர்மம் அல்லாஹுடைய கோபத்தை அது அணைத்து விடுகிறது என்று சொல்லல்லாஹூ அலிஹி வல்லு சொன்னார்கள் இப்போ பாருங்கள் அல்லாஹு ஆலா வேறு ஒரு வசனத்தில் சொல்கிறான் ஹுதமின் அம்பாலி சதக்கா அவர்களுடைய சொத்துகளிலே இருந்து சதக்கா தர்மங்களை எடுங்கள் அதன் மூலம் அவர்களை நீங்கள் துப்புரவுப்படுத்துங்கள் வெளிரங்கமான துப்புரவு பல பாதுகாப்புகள் இருக்கின்றது தர்மங்களை அவர்கள் செய்து ஏழை எளியர்களுடைய பசிகளை அவர்கள் தணிக்கின்ற பொழுது ஏழை எளியர்கள் அவர்கள் மீது கொண்டுள்ள கோபத்தை பொறாமையை இல்லாமலாக்கி விடுகிறது அதே போல் பிஹா அந்த தர்மத்தின் மூலம் அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் அதாவது உள தூய்மையை அவர்களுக்கு ஏற்படுத்துங்கள் அப்படி என்ன என்ன அவர்கள் தர்மங்கள் செய்கின்ற பொழுது இந்த சொத்து எனக்கு பெருசு அல்ல இது என்னுடைய சொத்து தானே தவிர நான் அதனுடைய சொத்து அல்ல இந்த சொத்து அல்லாஹ் என் கையில் தந்திருக்கிறான் என்னை அவன் பார்க்கிறான் நான் எந்த விதத்தில் நடந்து கொள்கிறேன் என்பதை அவன் பார்க்கிறான் எனவே ரப்பு சொல்கிறான் என்னிடத்தில் தர்மம் செய் நான் இப்பொழுது தர்மம் செய்கிறேன் நான் தான் அடிமையை தவிர இந்த சொத்துக்கு நான் அடிமை அல்ல என்பதை அவன் இதன் மூலம் தெளிவுபடுத்துகிறான் அதனால் அவனுடைய உள்ளம் ஓடிப்போய் தூய்மைப்படுகின்றது அந்த சொத்துக்கு அவன் அடிமையாக இருந்த நிலையிலிருந்து அவன் உயர்ந்து அல்லாவுக்கு அவன் அடிமையாக மாறுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் ஏழு பேருக்கு அரசுடைய நிழல்கள் கிடைக்கின்றன கிடைக்கின்றது ஏழு பேர்களுக்கு அரசுடைய நிழல்கள் கிடைக்கின்றது அரசுடைய நிழலின் பொழுது ஒரு ச நபர் தனது வலது கையினால் கொடுத்த தர்மத்தை இடைக்கை அறியாது தர்மம் செய்தவர் வலக்கையினால் கொடுத்த தர்மத்தை இடைக்கையே அவருடைய இடது கையே அறியாமல் இருந்தது அந்த அளவுக்கு இரகசியமாக தர்மம் செய்தவர் இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் தர்மங்கள் என்று சொல்கின்ற பொழுது இரண்டு வகையாக நாங்கள் அதை பார்க்கலாம் ஒன்று ஜக்காத் என்பது இருக்கின்றது அதை தர்மம் என்று சொல்வதில்லை ஆனால் எதார்த்தத்தில் அது தர்மம் தான் ஆனாலும் கடமை என்ற அடிப்படையில் அது தர்மம் என்று நாங்கள் சொல்ல முடியாது அது என்பது கடமை ஜக்காத்தை நாங்கள் பகிரங்கமாகவும் கொடுக்கலாம் உலமாக்கள் சொல்கிறார்கள் தர்மத்தை எப்பொழுதும் மறைமுகமாகவே கொடுக்க வேண்டும் ஜக்காத்தை நாங்கள் பகிரங்கமாக கொடுப்பது பலரும் அதை அறிந்து அந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக தர்மம் என்பது அது அவனுக்கு கடமை அல்ல ஆனால் அவன் அல்லாவுக்கும் அவனுக்கும் இடையிலே எஹ்லாஸ் ஆக முக்கியம் ஆனால் அந்த ஜக்காத்திலும் அவனுக்கு ஜ எஹ்லாஸ் ஆக முக்கியம் ஆனால் இஹ்லாஸ் இல்லாவிட்டாலும் கடமையை அவன் நிறைவேற்றி அவனாக கருதப்படுவான் சில நேரம் அவருக்கு நன்மை கிடைக்காமல் விடலாம் ஆனால் தர்மம் என்பது அவர் செய்கின்ற பொழுது மறைமுகமாக செய்ய வேணும் பலரும் பார்த்து அதிலிருந்து அவர்கள் இவர் ஒரு பெரிய தர்மம் த செய்யக்கூடியவர் என்று நினைத்து இவர் அதனால் சந்தோஷப்பட்டு அப்படியான ஒரு சிதைவுகள் அவருடைய தர்மத்திற்கு ஏற்படாமல் தர்மத்தை அவர் வலதுகை கொடுக்கின்ற தர்மத்தை இடதுகை அறியாமல் இருப்பவர்கள் அரசியல் நிழல் பெறுவார்கள் என்று சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக ரசூல்ல்லா சொல்ல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நோம்பு காலத்திலே பொதுவாக அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் குறிப்பாக நோம்பினுடைய காலத்திலே தர்மம் செய்வார்கள் தென்றல் காத்தை விட வேகமாக தர்மங்கள் செய்வார்கள் என்று அன்னவர்களுடைய தர்மங்கள் வர்ணிக்கப்படுகின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இப்பொழுது ரமதானுடைய காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமதானுடைய காலத்திலே ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக நாங்கள் அவர்கள் அந்த தான தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு நாங்கள் இதை இதன்பால் நாங்கள் அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாகவும் ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் நாங்களும் தர்மம் செய்து மற்றவர்களையும் அந்த தர்மம் செய்வதன்பால் அழைக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் நாங்கள் மாற வேண்டும் எங்களுடைய சொத்துகளிலே அல்லாஹ் சுபஹானுத்த ஆலா வரகத்தை செய்ய வேண்டும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சுபஹானுத்த ஆலா அவனுடைய ஆபத்துகளிலே இருந்து அவனுடைய அருளை கொண்டு எங்களை பாதுகாப்பான் எனவே நாங்கள் தர்மம் செய்து நல்லவர்களாக வல்லவர்களாக மாற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வதோடு எனக்கும் அவ்வாறு அல்லாஹ் சுபஹானுத்த ஆலா செய்வதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் ഉണ്ടുക്കും അവർ അറിപുരിയ വേണം എന്ന് പ്രാർത്ഥിച്ച് സിറ്റുരെയെ മുടി കൊളുകേൻ അസ്ലാം അലൈക്കും വരഹമുല്ലാഹി വാത്ത